வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளில் வந்து அதிகமான தளிர்கள் விடுறதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்குமான சூப்பரான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் உங்களுடைய ரோசா செடிகளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான உரங்கள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோசா செடிகளில் வந்து எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் இந்த ஃபர்டிலைசராக இருக்கட்டும், அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய உரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தினக்கழிவுகளை வச்சே நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோசா செடிகளுக்கு தேவையான மண் கலவைகள் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். என்னுடைய வீட்டில் இருக்க ரோசா செடிகளுக்கு இந்த முறைப்படி தான் நான் வந்து மண் கலவை மிக்ஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரோசா செடிகள் வந்து அதிகமான தளிர்விடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்கலவை. மண்கலவையை பொறுத்த வரைக்கும் 40% அளவுக்கு நான் வந்து செம்மண் மிக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி 40% அளவுக்கு கோகோபிட் மிக்ஸ் பண்ணேன். 20% அளவுக்கு வந்து மண்புழு உரம். இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 கைப்பிடி அளவு வந்து வேப்பிலைகளை மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நான் இது இந்த பாட்டிங்கில் வந்து சேர்த்துட்டேன். எதுக்காக வேப்பிலை சேர்த்தேன் அப்படின்னா வந்து வேர்களில் ஏற்படக்கூடிய அந்த வேர்க்கரையானா இருக்கட்டும், அதே மாதிரி வேர்ப்புழுகள் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் வேப்பிலைகள் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டில் 3/4 பாட் அளவுக்கு நிறச்சிட்டு ரோசா செடிகளை புதுசாக வாங்கின செடிகள் எல்லாத்தையுமே அதில் நடவுகள் நட ஆரம்பிச்சிட்டேன். இரண்டாவது குறிப்பு, ரோசா செடிகள் வச்சு நம்ம 15 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோசா செடிகளில் அதிகமான தளிர்கள் விட ஆரம்பிச்சிடும். 15 நாளைக்கு அப்புறமே நம்ம வந்து 1 கைப்பிடி அளவு வந்து மண்புழு உரத்தை வந்து நம்ம ரெகுலராக, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ரோசா செடிகளுக்கான தேவையான உரங்கள் வந்து அந்த மண்புழு உரத்துலேருந்தே நமக்கு வந்து கிடச்சிடும். மூணாவது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதம் வடிக்கிற தண்ணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழுவுற தண்ணி, இது ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு நீங்கள் எடுத்தீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ரெகுலராக சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஒரு 7 நாள் இடைவெளியில் ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பரான ஃபெர்டிலைசர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து ரொம்பவே அதிகமான அளவில் பூக்கும். பூக்களும் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். நான்காவது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி கழிவுகள், அதாவது காய்கறி கழிவுகளில் ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல். வெங்காயத்தோலில் வந்து மேக்னீசியம் சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தான் வெங்காயம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அந்த தோல்களை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு 7 நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய ரோசா செடிகளுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கொடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால வந்து ரோசா செடிகளில் தளிர்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக விடும். தளிர்கள் அதிகமாக விட்டாலே உங்களுக்கு வந்து பூக்களும் வந்து அதிகமாகவே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 5வது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரோசா செடிகளில் வந்து தேவையில்லாத கிளைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும். தூர்பகுதி, அதாவது வேர்பகுதி பக்கத்திலேருந்து சில கிளைகள் வந்து வெடித்து வரும். அந்த கிளைகள்லாம் எல்லாமே வந்து தேவையில்லாத கிளைகள் தான். ஸோ அந்த கிளைகள் எப்போவுமே நீங்கள் கட் பண்ணாதான் ரோசா செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து கண்டிப்பாக போய் சேரும். இல்லைன்னா வந்துட்டு அந்த பக்கவாட்டில் வரக்கூடிய கிளைகள் வந்து அனைத்து சத்துக்களையும் இழுத்துக்கிடும். அதே மாதிரி வந்து அந்த பக்கவாட்டு கிளைகள் வந்து பூக்கள் வந்து கண்டிப்பாகவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பக்கவாட்டு கிளைகளை கட் பண்ணி வர்றது ரொம்பவே நல்லது. 6வது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம வெளியில் தூக்கி போடக்கூடிய முட்டை ஓடுகள், அந்த முட்டை ஓடுகளை வந்து நீங்கள் ரெகுலராகவே ரோசா செடிகளுக்கு, அதாவது 3 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது வந்து 7 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ ரெகுலராக நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றதுனால ரோஜா பூக்களுடைய சைஸ் வந்து கண்டிப்பாக பெருசாகும். அதே மாதிரி வந்து ரோசா செடிகள் வந்து தளிர்களும் வந்து ரொம்பவே அதிகமாக விடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ரோசா செடிகள் வந்து எப்போவுமே வாடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான பூக்கள், அதிகமான தளிர்கள் வந்து எப்போவுமே இருக்கும். அடுத்தது, ரோசா செடிகள் முடிந்த வரைக்கும் வந்து நம்ம வெயில் பாங்கான இடங்களில் வைக்கணும். சராசரியாக ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் வந்து வெயிலில் இருந்தால் மட்டும்தான் செடிகள் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி பூக்களும் பூக்கும். செடிகளுக்கு நீங்கள் வந்து தண்ணி விடும்போது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணிகள் விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. வெயில் நேரங்களில் வந்து கண்டிப்பாக தண்ணிகள் வந்து விடாதீங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள். ரோசா செடிகளில் வந்து அதிகமான பூக்கள் வந்து வரும். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு டிப்ஸில் நம்ம சந்திக்கலாம்.